நாசா வரும் ஜூலை மாதம் செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மிஷன் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மிஷனுடைய நோக்கம் என்ன, என்ன ஆய்வுகள் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நாட்கள் இருந்து ஆய்வு பண்ண போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாசா இதற்கான பெயரை மார்ஸ் ரோவர் 20 அப்படின்றத தான் வச்சுருந்தாங்க. இப்போது இதற்கான பெயர் பர்சிவரன்ஸ் ரோவர் மிஷன். ஸோ இந்த பர்சிவரன்ஸ் அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, நாசா கிட்டத்தட்ட 28,000 மாணவர்கள்டேருந்து பெறப்பட்ட பெயர்கள்லேருந்து ஒன்று தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்ந்தெடுத்த பெயர் தான் இந்த பர்சிவரன்ஸ். சரி, இந்த பர்சிவரன்ஸ் மிஷன் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, ஜூலை 17 தேதி. ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் தள்ளி போகுது அப்படின்னாலும் ஆகஸ்ட்லேயாவது இந்த லான்ச் வந்து அவங்க பண்ணியாகணும். ஸோ ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் இந்த லான்ச் மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியாகணும். அப்போ தான் அடுத்த வருடம், அதாவது 2021 ஃபெப்ரவரி மாதம் இந்த ரோவர் வந்து செவ்வாய் கிரகத்தில் லேண்ட் ஆக முடியும். ஸோ அவ்வளோ நாட்களை இது பயணிக்க தேவைப்படுது. இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட்டை மிஸ் பண்ணால் அப்படின்னா கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய அந்த தூரம் வந்து அதிகமாகும். ஸோ அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதனால் ஜூலை மாதம் கண்டிப்பாக இவங்க லான்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. சரி, இந்த மிஷன் லான்ச் பண்ண போகிற ராக்கெட் என்ன அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய கேப்கானவரில் ஸ்பேஸ் லான்ச் காம்ப்ளெக்ஸ் 41 இருந்து தான் இது லான்ச் பண்ண போகிறாங்க. அட்லஸ் 5 அப்படின்ற யுஎல்ஏயோட ராக்கெட். ஸோ யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட அட்லஸ் 5 ராக்கெட்டில் இது லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, இந்த பர்சிவரன்ஸ் மிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்றத அறியறதுக்கும், கடந்த காலங்களில் உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்திருக்கா அப்படின்ற அந்த தடயங்களை பார்ப்பதற்கும் தான் இந்த மிஷனோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதோடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை ட்ரில் பண்ணி அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி தனியாக வைக்க போகிறாங்க. இது எதிர்காலத்தில் இங்கிருந்து போகக்கூடிய இன்னொரு மிஷன்லேருந்து போகக்கூடிய வெஹிக்கிள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு திட்டமாக இருக்குது. அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் போகும்போது என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோமோ அதற்குரிய விடைகளை கண்டறியறதுக்கும், முக்கியமாக செவ்வாய் கிரகத்தில் அதிகமாக CO2 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, அதிலிருந்து ஆக்சிஜன் எப்படி பிரித்து அந்த ஆக்சிஜன்லேருந்து எரிபொருள் எப்படி உருவாக்குவது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் அனுப்புகிறாங்க. இன்னொன்று முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தினுடைய தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் துகள்களை எடுத்து அதிலிருந்து ஃபியூல் தயாரிப்பதுக்கும், அதே போல் செவ்வாய் கிரகத்தில் லேண்டிங் டெக்னாலஜிஸ், இப்போது நிலவில் தரையிறங்கிறதுக்கும் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிறதுக்கும் பூமியில் தரையிறங்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ செவ்வாய் கிரகத்தில் அட்மாஸ்பியர் ஏர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அங்கே லேண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல நாடுகள் வந்து முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த லேண்டிங் டெக்னாலஜி எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அதையும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மண் புயல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் இந்த ரோவர் மிஷன் வந்து உதவி பண்ணும். இந்த பர்சிவரன்ஸ் மிஷனில் ஒன்லி ரோவர் மட்டும் அனுப்புகிறாங்களா அல்லது ஆர்பிட்டரும் இணைத்து அனுப்புகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரோவர் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. ஆர்பிட்டர் ஏற்கனவே நாசா மார்ஸ் ரெக்கனைசன்ஸ் ஆர்பிட்டர் மற்றும் மேவன் போன்ற ஆர்பிட்டர் செவ்வாய் கிரகத்தை ஏற்கனவே சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த ஆர்பிட்டர் இப்போ இந்த மிஷனுக்கான உதவியை செய்யும். ஸோ ஒன்லி ரோவர் மட்டும்தான் இதில் அனுப்புகிறாங்க. இந்த பர்சிவரன்ஸ் ரோவரோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 1 டன் எடை கொண்டதாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1025 கிலோகிராமாக இருக்கும். இதில் 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பொருத்தி அனுப்புகிறாங்க. இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முக்கியமானது தான் அந்த CO2லேருந்து ஆக்சிஜனை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து இது எந்த இடத்துல லேண்ட் ஆக போகுது அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் ஜெசிரோ கிராட்டர் அப்படின்ற அந்த இடத்துல தான் லேண்ட் ஆக போகுது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துல ஏறி இருந்ததாகவும், அது கிட்டத்தட்ட 852 அடி ஆழம் கொண்டதாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இது லேண்ட் ஆக போகுது. எப்போ லேண்ட் ஆக போகுது அப்படின்னா, அடுத்த வருடம் 2021 பிப்ரவரி 18 லேண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சிவரன்ஸ் ரோவரோட டிசைன் பார்த்திங்கன்னா, க்யூரியாசிட்டி ரோவர் ஏற்கனவே 2011 அனுப்பப்பட்ட அந்த க்யூரியாசிட்டி ரோவருடைய சேம் டிசைன் தான் இதில் எடுத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, புதிதாக ஒரு டிசைன் உருவாக்கி அதற்குரிய மெட்டீரியல் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்துக்கும் நேரம் செலவாகும், அதே போல் பணமும் அதிகமாக செலவாகும். ஸோ க்யூரியாசிட்டி ரோவருக்கு பண்ண அதே டிசைன்ஸை எடுத்து இந்த மிஷனுக்கு எவ்வளோ ஸ்கேலப் பண்ணமோ அதை பண்ணியிருக்காங்க. இதனால் நாசாவுக்கு பல மில்லியன்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கு, அதே போல் சீக்கிரமாகவும் பண்ண முடிஞ்சிருக்கு. க்யூரியாசிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மிஷனுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையோ அதை பொறுத்தி இன்னும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணி தான் இந்த பர்சிவரன்ஸ் ரோவரை உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 6 வீலும் கிட்டத்தட்ட ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அலுமினியம் கிரேட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கு.
அதே போல் இதில் கிட்டத்தட்ட 23 கேமராஸ் பொருத்திருக்காங்க. இந்த ரோவரில் 23 கேமராஸும் ரெண்டு மைக் பொருத்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 6 அடி நீளம் கொண்ட ரொபோட்டிக் ஆர்ம் இருக்குது. இந்த ரொபோட்டிக் ஆர்ம் கொண்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜிக்கல் சாம்பிள்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த பர்சியூரன்ஸ் ரோவர் எப்படி லேண்ட் ஆக போகும் அப்படின்னா, மார்ஸோட தரைப்பகுதியிலேருந்து 11 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போதே பாராஷூட் வந்து டிப்ளை ஆகும். இந்த பாராஷூட்டிலேருந்து கீழே பொறுமையாக வரும்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்கைரோப், அதாவது ரோப் பயன்படுத்தி தான் இதை பொறுமையாக கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கினதும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராஃப்ட் வந்து தனியாக போயிட்டு கீழே விழுந்துடும். அதன் பிறகு இந்த பர்சியூரன்ஸ் ரோவர் தன்னுடைய வேலைகளை வந்து தொடங்கும். சரி, இந்த ரோவருக்கு பவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சோலார் பேனல் இதில் கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக MMRTG சொல்லக்கூடிய ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய எடை வந்து கிட்டத்தட்ட 45 கிலோகிராமாக இருக்குது. இதில் 4.8 கிலோகிராம் ப்ளூட்டோனியம் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் இதுக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி அந்த ஹீட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகி இதை வந்து பவர் பண்ணும். இதோடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னா, 14 வருடம் இதை இயங்கிறதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதே போல் இதில் எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, 110 வாட்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து வருடங்கள் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அதோடு இல்லாமல் இதில் 2 லித்தியம் அயன் பேட்டரியும் இருக்குது, ரீசார்ஜபிள் பேட்டரி. இந்த பேட்டரியில் வந்து அந்த ஜென்ரேட்டரில் பவர் அதிகமாக ஜென்ரேட் ஆகும்போது, அவுட்புட் அதிகமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த பேட்டரியில் வந்து சேவ் ஆகும். ஸோ எதற்காக சோலார் பேனல் பயன்படுத்தலை, இந்த ஜென்ரேட்டர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போது டே அண்ட் நைட்டாக வந்து இது பயன்படுத்தலாம். அதே போல் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அங்கே அடிக்கடி மார்ஸில் வந்து புழுதி புயல் அதிகமாக அங்கே வந்துட்டுருக்கும். ஸோ அது மாதிரியான சூழ்நிலையில், அதே போல் வின்டரில் வந்து ரொம்ப அதிகமான பனியிலையும் எல்லாத்தையும் தாங்கி இந்த இது ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து இதற்காக புதுசாக அவங்க தயாரிக்கல. ஏற்கனவே வந்து கியூரியாசிட்டி ரோவரை உருவாக்கும் போது அவங்க கிட்டே இருந்த எக்ஸ்ட்ரா இருந்தது தான் இந்த நாசாவோட பர்சியூரன்ஸ் மிஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மிஷனுக்காக இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதான் இல்லை. அடுத்து, நாசா இதுவரை எந்த ஒரு விண்வெளி திட்டத்திலையும் செய்யாத ஒரு விஷயத்தை இதில் செய்ய போகிறாங்க. ஹெலிகாப்டரை இந்த பர்சியூரன்ஸ் ரோவரில் பொருத்தி அனுப்ப போகிறாங்க. ஸோ இதோடைய பெயர் என்ஜினியூட்டி. இதோடைய வெயிட் வந்து 1.8 கிலோகிராமாக இருக்க போது இதில் 4 ப்ரொப்பல்லர் இருக்கும். இது ரோவரில் இருக்கும்போது அந்த ரோவரில் இருந்து பவர் வந்து எடுத்துக்கும். டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது சோலார் பேனல்லேருந்து இது வந்து பவர் எடுத்துக்கும். ஸோ இந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி 2.5 மாதம் கழித்து இந்த ஹெலிகாப்டர் வந்து தரையிறக்கப்படும். ஸோ ரோவரோட அடிப்பகுதியிலேருந்து இது கீழே இறக்கிட்டு இந்த ரோவர் என்ன பண்ணோம் அப்படின்னா, 330 அடி தள்ளி போயிட்டு நின்றோம். ஸோ இது தள்ளி போனதும் இந்த ஹெலிகாப்டர் வந்து தன்னுடைய சிஸ்டம் செக்கப்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு போகணும், எந்த பகுதிக்கு பறக்கணும் அப்படின்ற அந்த ஓன் ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நிமிடம் வந்து அது பயணிக்க முடியும். அதில் 3-10 மீட்டர் உயரம் வர பயணிக்க முடியும். ஸோ இதோடைய பயணம் வந்து கிட்டத்தட்ட 2000 அடி தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். ஸோ 30 நாள் இதோடைய ஒர்க் வந்து அங்கே நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ இந்த ரோவருடைய நாள் டோட்டல் மிஷன் அப்படின்னா 687 நாட்களாக இருக்க போகுது. இந்த ஹெலிகாப்டரோட நாட்கள் வந்து 30 நாள். ஸோ இந்த ஹெலிகாப்டருடைய ஃப்ளைட் பாத்லேருந்து பல விதமான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் எந்த ஒரு ஸ்பேஸ் மிஷன்லேயும் நடக்காத ஒரு விஷயம் இந்த மிஷனில் நடக்க போகுது. ஸோ நம்ம பூமியில் மட்டுமே ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒன்று பறக்க முடியும், பட் மார்ஸில் இது பறக்க முடியுமா, அதுக்குரிய டெஸ்ட்லாம் ஆல்ரெடி பூமியில் பண்ணியிருந்தாலும் மார்ஸில் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இது நடைமுறைப்படுத்தும் போது பல சிக்கல்கள் இருக்கும், ரொம்ப சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அங்கே இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றத இந்த மிஷன் வந்து நடக்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மிஷனுடைய முக்கிய நோக்கங்கள் வந்து வேறு இருந்தாலும், இதில் இன்னொன்று ஒரு சவாலான விஷயமும் ஒரு புதிதான ஒரு விஷயமும் இந்த ஹெலிகாப்டராக இருக்க போகுது. ஸோ இந்த நாசாவோட பர்சியூரன்ஸ் மிஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.1 பில்லியன்ஸ், நம்ம இந்திய மதிப்பு படி 15,000 கோடி செலவு பண்ணி தான் இந்த நாசாவோட பர்சியூரன்ஸ் மிஷன் வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் வந்து 2012 அனௌன்ஸ் பண்ணாங்க. 2012 அனௌன்ஸ் பண்ணி இது வந்து காலதாமதமாக தான் இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு பல காரணங்களால். இப்போது அவங்க வந்து இந்த ஷெடியூல் வந்து ஜூலை மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் அவங்க பண்ணியாகணும். ஸோ இதுவரை செவ்வாய் கிரகத்துக்கான மிஷன்ஸ் எந்தெந்த நாடுகள்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்காவும் ரஷ்யா மட்டும்தான் லேண்ட் ஆகியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில். நம்ம இந்தியா மற்றும் ESA சொல்லக்கூடிய யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து
ஆர்பிட்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து மங்கள்யான் அப்படின்ற ஒரு ஆர்பிட்டரை செவ்வாயகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க அந்த ஆர்பிட்டரை அனுப்பியிருக்கோம். இன்னும் ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது. நம்ம இந்தியாவோட ஃபியூச்சர் மிஷன் என்ன அப்படின்னா, செவ்வாயகத்துக்கு மங்கள்யான் 2 அப்படின்ற மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க 2022. அதே போல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE வந்து 2021 ஒரு மிஷனும், சைனா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடமே வந்து டியான்வன் அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்ப போகிறாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. அது வந்து July 23rd பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற பல நாடுகளும் தங்களுடைய மிஷன்களை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் அவங்க லான்ச் பண்ணால் மட்டுமே அவங்க குறிப்பிட்ட அந்த குறைந்த தூரத்துலேயே வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். இந்த லான்ச் டேட் வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய அந்த பயண தூரம் வந்து அதிகமாகும். ஸோ மிஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. மார்ஸ்க்கான இந்த பெர்சிவரன்ஸ் மிஷன் பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.